ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தமிழன் எக்ஸ்பிரஸ். சற்று முன் பார்த்தோம்னா தனியார் வானிலை ஆராய்ச்சி மையமான திரு செல்வகுமார் அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் இதுவரை ஒரு வறண்ட வறட்சியான சூழ்நிலையை உருவாயிருச்சு. ஆனால் இந்த கஜா புயலின் காரணமாக ஒரு பேரபிரதமான ஒரு மலையை தமிழகம் கண்டிருக்கு. இந்த புயலின் தாக்கம் கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்டங்களுக்கு ஒரு பேர் இழப்பை உருவாக்கியிருக்கு. இதில் திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திண்டுக்கல் இதெல்லாம் ஒரு கடுமையான பாதிப்பே உள்ளாயிருக்கு. இதில் இருந்து இந்த மக்கள் மீள்றதுக்கே இன்னும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாகி 2 புயல்கள் தமிழகத்தை தாக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி செல்வகுமார் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பினுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ஆங்காங்கே மலைகளும் சாரலமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஈரப்பதம் அதிகமாக இருக்க இடத்தை நோக்கி தான் புயல் வரும் அப்படிங்கிற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. ஈரப்பதம் மிகுதியாக உள்ள அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம கஜா புயல் அடித்து இந்த பகுதி புறாமே ஈரமாகவே இருக்குது. இந்த 2 புயல் வர இருக்க புயல்கள் தென் மாவட்டங்களையும் வட மாவட்டங்களையும் தாக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரியும் செய்தியில் அறிவிச்சிருக்காங்க. இது நிச்சயமாக வலுவோடு தாக்குச்சுன்னா இந்த கஜா புயலோட ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இந்த 2 புயல்களுமே தமிழகத்தை நெருங்கி வருகிறதா இல்லை திசை மாறுமா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமாக இறைவன் தமிழக மக்களையும் இந்திய மக்களையும் உலக மக்களையும் காப்பாற்றுவானாக. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.